நமது சுதந்திர ஆரிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது புவியியல் இருந்த ஐம்பது வினா விடைகள் பகுதி இரண்டு பாறையியல் என்பது எதன் ஒரு பிரிவு ஆகும் புவி மண்ணியல் பாறையியல் என்பது புவி மண்ணியலின் ஒரு பிரிவு ஆகும் புவியின் மேற்பரப்பில் எத்தனை வகையிலான கனிம வகைகள் உள்ளன என மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரம் புவியின் மேற்பரப்பில் இரண்டாயிரம் வகையிலான கனிம வகைகள் உள்ளன என மதிப்பிடப்பட்டுள்ளது உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது கிரீன்லாந்து உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கிரீன்லாந்து உலக மண்ணால் எப்பொழுது தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் எது கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் கரிசல் மண் உருமாறிய பாறைகள் மற்றும் படிகப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் எது செம்மண் உருமாறிய பாறைகள் மற்றும் படிக பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் செம்மண் கரிசல் மண்ணில் நன்கு வளரும் பயிர் எது பருத்தி கரிசல் மண்ணில் நன்கு வளரும் பயிர் பருத்தி செம்மண்ணில் வளரும் பயிர் எது தினை செம்மண்ணில் வளரும் பயிர் திணை அயன மண்டல பிரதேச காலநிலையில் உருவாகும் மண் எது சரளை மண் அயன மண்டல பிரதேச காலநிலையில் உருவாகும் மண் சரளை மண் சரளை மண்ணில் நன்கு வளரும் தாவரங்கள் எவை தேயிலை காப்பி சரளை மண்ணில் நன்கு வளரும் தாவரங்கள் தேயிலை காப்பி மண்ணின் வளத்தை குறைத்து வேளாண்மை உற்பத்தியை குறைப்பது எது மண்ணரிப்பு மண்ணின் வளத்தை குறைத்து வேளாண்மை உற்பத்தியை குறைப்பது மண்ணரிப்பு மண்ணரிப்பின் முக்கிய வகைகள் எவை அடுக்கு அரிப்பு ஓடை அரிப்பு நீர்பள்ள அரிப்பு முக்கிய வகைகள் அடுக்கு அரிப்பு ஓடை நீர் பள்ள அரிப்பு வளமான மண் உருவாக எத்தனை வருடங்கள் ஆகும் மூவாயிரம் வருடங்கள் நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ மூவாயிரம் வருடங்கள் ஆகும் உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் யார் அல் பலாகி உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் அல் காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது அனிமாமீட்டர் காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி அனிமாமீட்டர் காற்றின் திசையையும் காற்று வீசும் காலத்தையும் நில வரைபடத்தில் குறிக்கும் வரைபடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வின்ட்ரோஸ் காற்றின் திசையையும் காற்று வீசும் காலத்தையும் நில வரைபடத்தில் குறிக்கும் வரைபடம் விண்ட்ரோஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கோல் காற்றுகள் அல்லது நிலையான காற்று ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று கோல் காற்றுகள் அல்லது நிலையான காற்று என்று அழைக்கப்படுகின்றன பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதிகள் எவை காபான் காங்கோ சுமத்ரா மலேசியா பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதிகள் காபான் காங்கோ சுமத்ரா இந்தோனேசியா மலேசியா நீர்மையியல் சுழற்சியில் எத்தனை முக்கிய கூறுகள் காணப்படுகின்றன ஆறு நீர்மையியல் சுழற்சியில் ஆறு முக்கிய கூறுகள் காணப்படுகின்றன நீர்மையியல் சுழற்சியில் காணப்படும் ஆறு முக்கிய கூறுகள் எவை ஆவியீர்ப்பு திரவமாய் சுருங்குதல் பொழிவு நீர் ஊடுருவல் உட்கசிதல் நீர் வழிந்தோடல் நீர்மையியல் சுழற்சியில் காணப்படும் ஆறு முக்கிய கூறுகள் ஆவி ஈர்ப்பு திரவமாய் சுருங்குதல் பொழிவு நீர் ஊடுருவல் உட்கசிதல் நீர் வழிந்தோடல் டேஸ் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவாகும் வழியியல் வழியியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவாகும் நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடைதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீர் சுருங்குதல் நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடைதல் நீர் சுருங்குதல் என்று அழைக்கப்படுகிறது டேஸ் என்பது மேகங்களில் இருந்து பல்வேறு வடிவங்களில் நீராக புவியின் மேற்பரப்பை வந்தடையும் நிகழ்வாகும் மழைப்பொழிவு மழைப்பொழிவு என்பது மேகங்களில் இருந்து பல்வேறு வடிவங்களில் நீராக புவியின் மேற்பரப்பை வந்தடையும் நிகழ்வாகும் டேஸ் என்பது காலநிலையின் அறிவியல் பிரிவாகும் காலநிலையியல் காலநிலையியல் என்பது காலநிலையின் அறிவியல் பிரிவாகும் வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெப்ப குறைவு வீதம் வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்வது வெப்ப குறைவு வீதம் என்று அழைக்கப்படுகிறது சம வெப்பக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஐசோ தெம் சம வெப்பக்கோடு ஐசோ என்று அழைக்கப்படுகிறது சராசரி சம வெப்ப நிலைக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஐசோ கிரைம் சராசரி சம வெப்பநிலைக்கோடு ஐசோ கிரைம் என்று அழைக்கப்படுகிறது சம சூரிய வெளிச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஐசோஹெல் சம சூரிய வெளிச்சக்கோடு ஐசோஹெல் என்று அழைக்கப்படுகிறது சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார் சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு பார் என்று அழைக்கப்படுகிறது சம மலையளவு கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஐசோஹைட்ஸ் சம மழையளவு கோடு ஐசோஹைட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது வெப்ப பரவலை பாதிக்கும் முக்கிய காரணிகள் எவை அச்சரேகை உயரம் நிலத்தின் தன்மை கடல் நீரோட்டம் வீசும் காற்று சரிவு இருப்பிடம் கடலில் இருந்து தூரம் இயற்கை தாவரங்கள் மற்றும் மண் வெப்ப பரவலை பாதிக்கும் முக்கிய காரணிகள் அச்சரேகை உயரம் நிலத்தின் தன்மை கடல் நீரோட்டம் வீசும் காற்று சரிவு இருப்பிடம் கடலில் இருந்து தூரம் இயற்கை தாவரங்கள் மற்றும் மண் சம காற்றழுத்து கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஐசோபார் சம காற்றழுத்து கோடு ஐசோபார் என்று அழைக்கப்படுகிறது கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு எவ்வளவு ஆயிரத்தி பதிமூன்று புள்ளி இரண்டு ஐந்து மில்லிபார் கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு ஆயிரத்தி பதிமூன்று மில்லிபார் வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய பயன்படுவது எது காற்றழுத்த பதிவுத்தால் பாரோ கிராம்ஸ் வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய பயன்படுவது காற்றழுத்த பதிவு ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் உள்ள நீராவின் எடைக்கு என்று பெயர் உண்மையான ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் உள்ள நீராவின் எடைக்கு உண்மையான ஈரப்பதம் என்று பெயர் கிடைமட்டமாக நகரும் வாயு எவ்வாறு அழைக்கப்படுகிறது காற்று கிடைமட்டமாக நகரும் வாயு காற்று என்று அழைக்கப்படுகிறது செங்குத்தாக நகரும் வாயு எவ்வாறு அழைக்கப்படுகிறது காற்றோட்டம் செங்குத்தாக நகரும் வாயு காற்றோட்டம் என்று அழைக்கப்படுகிறது காற்றின் திசைவேகம் சூரிய வெளிச்சம் மழை ஆகிய வானிலைக் கூறுகளை வரைக்கோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவியின் பெயர் என்ன மீட்ரோகிராஃப் அல்லது ட்ரிபிள் ரெஜிஸ்டர் காற்றின் திசைவேகம் சூரிய வெளிச்சம் மழை ஆகிய வானிலை கூறுகளை வரைகோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவியின் பெயர் மீட்ரோகிராஃப் அல்லது ட்ரிபிள் ரெஜிஸ்டர் புவியின் மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்குள் நீர் புகுவதற்கு டேஸ் என்று பெயர் நீர் ஊடுருவல் புவியின் மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்குள் நீர் புகுவதற்கு நீர் ஊடுருவல் என்று பெயர் நீர் ஆவியாதலை அளக்க உதவும் அழகு என்ன அங்குளம் அல்லது சென்டிமீட்டர் நீர் ஆவியாதலை அளக்க உதவும் அலகு அங்குளம் அல்லது சென்டிமீட்டர் மழைநீர் ஊடுருவலை அளக்க உதவும் அலகு என்ன அங்குளம் அல்லது சென்டிமீட்டர் பெர் மணி மழைநீர் ஊடுருவலை அளக்க உதவும் அலகு அங்குளம் அல்லது சென்டிமீட்டர் பெர் மணி இந்தியாவில் நீர்வளம் எத்தனை ஆதாரங்களில் இருந்து கிடைக்கிறது மூன்று ஆதாரங்கள் இந்தியாவில் நீர்வளம் மூன்று ஆதாரங்களில் இருந்து கிடைக்கிறது மூன்று வகையான நீர்வள ஆதாரங்கள் எவை மழைப்பொழிவு புவியின் மேற்பரப்பு நீர் நிலத்தடி நீர் மூன்று வகையான நீர்வள ஆதாரங்கள் மழைப்பொழிவு புவியின் மேற்பரப்பு நீர் நிலத்தடி நீர் ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றில் உள்ள நீராவியின் எடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றில் உள்ள நீராவியின் எடை ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும் கிரேக்கம் கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும் கிளைமோ என்றால் தமிழில் டேஸ் என்ற பொருள் சாய்வு கோணம் கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்ற பொருள் உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் டேஸ் பாறையிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் உருமாறிய பாறையிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது டேஸ் பாறைகள் நிலக்கரி எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாகும் படிவு பாறைகள் நிலக்கரி எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரம் ஆகும் புவி மேலோட்டின் மேற்பரப்பில் உருவாகும் பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன வெளிப்புற தீப்பாறைகள் புவி மேலோட்டின் மேற்பரப்பில் உருவாகும் பாறைகள் வெளிப்புற தீப்பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன புவி மேற்பரப்பில் இருந்து கீழே புவியின் குறைந்த ஆழத்தில் பாறை குழம்பு உறைவதால் உருவாகும் பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இடையாழப் பாறைகள் புவி மேற்பரப்பில் இருந்து கீழே புவியின் குறைந்த ஆழத்தில் பாறைக்குழம்பு உறைவதால் உருவாகும் பாறைகள் இடையாழப் பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன